வணக்கம். இன்றைக்கி கீதா சமையலறையில் நம்ம பார்க்க போகிறது ஒரு வாரத்துக்கு தேவையான சாம்பார் பவுடரை வீட்டிலையே எப்படி வறுத்து மிக்ஸி ஜாரில் எப்படி பொடி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ முதல்ல சாம்பார் பவுடருக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துடலாம். ஸோ இதுதான் வந்து லிஸ்ட்டு, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பேனை ஹீட் பண்ணிவிட்டு முதல்ல தனியாவை வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ 3/4 கப் தனியா எடுத்திருக்கேன், 50 கிராம் இருக்கும். ஸோ இதை முதல்ல கைவிடாமல் நல்லா வந்து வறுத்துருங்க. ஸோ தனியாவோட கலர் வந்து மாறணும், அதே மாதிரி நல்லா வெடித்து வரணும், அது வரைக்கும் வறுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா விடாமல் வறுத்துட்டே இருங்க. இப்போ வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெடிக்கவும் ஆரம்பிச்சிருச்சு, எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா உடப்படுது. ஸோ இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தனியாக ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. ஸோ அடுத்தது 4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 4 டீஸ்பூன் துவரம் பருப்பு, 2 டீஸ்பூன் வெந்தயம். ஸோ இதை மூணை மட்டும் முதல்ல தனியாக வறுத்துக்கலாம். ஸோ கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறமா ஜீரகத்தையும் அரிசியும் போட்டுக்கலாம். ஸோ விடாமல் நல்லா வருங்க. ஸோ இப்போ வந்து கலர் மாறிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம ஜீரகத்தையும் அரிசியையும் போட்டுடலாம். சீரகம் 2 டீஸ்பூன், அடுத்து அரிசி 4 டீஸ்பூன். ஏன் வந்து இதை லேட்டாக சேர்க்குறோன்னா இது சீக்கிரமே வந்து கருகிரும். ஸோ அதனால் கொஞ்சம் லேட்டாகவே நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வறுத்துருங்க. ஸோ ஒரு 2 மினிட்ஸ் வறுத்தா போதும், சீரகமும் அரிசியும் நல்லா வறுப்பட்டுரும். ஸோ கைவிடாமல் இதே மாதிரி வறுத்துட்டே இருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. ஸோ இதையுமே தனியாக ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ அடுத்து வந்து நம்ம வத்தலை வந்து வறுக்க போகிறோம். வத்தல் 1 கப், அதாவது 50 கிராம். அடுத்து 1 கப் கருவேப்பிலை, இதை ரெண்டையுமே சேர்த்து வறுத்துருங்க. ஸோ கருவேப்பிலை வந்து நல்லா உடையிற மாதிரி வரணும், அந்த ஸ்டேஜ் வரைக்கும் ரெண்டையுமே நல்லா வறுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை வந்து இப்போ எடுத்து உடச்சி பார்த்தீங்கன்னா உடப்பட்டுருது. ஸோ இதையுமே ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம் நம்ம. ஸோ இப்போ எல்லாத்தையுமே வறுத்தாச்சு, இன்னும் ஆற வச்சு அரைக்க வேண்டியது தான். ஸோ அதுக்கு முன்னாடி சில பொருட்களை மட்டும் நம்ம சேர்க்கணும். 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். ஸோ இதை மூணையும் சேர்த்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சாச்சு. இதை பிளேட்டுக்கு மாற்றிட்டு கொஞ்ச நேரம் நல்லா ஆற வச்சுட்டு நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோங்க. ஸோ இது வந்து சாம்பாருக்கு அதே மாதிரி எல்லா விதமான சைவ குழம்புக்கும் இது வந்து ஒரு நல்ல குழம்பு மசாலா பொடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.